ஹலோ வியூவர்ஸ். ஸோ எல்லோரும் எதிர்பார்த்துன்னா ஆயுஷ் கவுன்சிலிங்கான ஷெட்யூல் வந்துருச்சு தமிழ்நாடு செலெக்ஷன் கமிட்டியிலேருந்து. ஸோ ஃபஸ்ட்டு டே என்றைக்கு ஆரம்பிங்கன்னா வர திங்கக்கிழமை 15ஆம் தேதி வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டே 1 ஸ்பெஷல் கேட்டகரிக்கு, ஆல்ரெடி ஸ்பெஷல் கேட்டகரிக்கு மெரிட் லிஸ்ட் விட்டுருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே கவுன்சிலிங்ஸ் நடக்கும். ஸோ இதில் என்னென்ன வரனா எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போ ஃபிசிக்கலி சேலஞ்சு, ஸ்போர்ட்ஸ் பர்சன், அப்புறமா பரம்பரை சித்த மருத்துவர் அந்த கேட்டகரிக்கும் அதில் நடக்கும். ஸோ இது முடித்த உடனே அன்றைக்கி வந்து 7.5% ரிசர்வேஷன் அதுக்கான கவுன்சிலிங் நடக்கும். ஸோ அதில் வந்து ஒரு 120 பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கான கவுன்சிலிங் நடக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேதா, சித்தா, யுனானி அண்ட் ஹோமியோபதி எல்லாத்துக்கான கவுன்சிலிங். ஓகே, தென் மதியம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அது ஜென்ரல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜென்ரல் கவுன்சிலிங்கில் முதல் 100 பேர், அப்புறமா மதியம் 100 பேர். ஸோ டே 1 பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், தென் ஜென்ரல் ரேங்க் 203 வரலும் குவாலிஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ 473 மார்க் வரலும். செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா 200லேருந்து 717 வரலும் கால் பண்ணியிருக்காங்க ரேங்க், ஜென்ரல் ரேங்க். தென் புதன்கிழமை பார்த்திங்கன்னா 718லேருந்து 1232 ரேங்க் வரலும் குவாலிஃபர் பண்ணியிருக்காங்க. தேர்ஸ்டே வியாழக்கிழமை 12ஆம் தேதி பார்த்திங்கன்னா 1233 ரேங்க்லேருந்து 1926 ரேங்க் வரலும் குவாலிஃபர் பண்ணியிருந்திருக்காங்க. தென் வெள்ளிக்கிழமை 1927 ரேங்க்லேருந்து 2597 ரேங்க் இதோட குவாலிஃபர் பண்ணியிருந்திருக்காங்க. தென் சனிக்கிழமை தான் ஃபைனல் டே, 2598லேருந்து 3310 வரலும் கூப்பிட்ருக்காங்க. ஸோ வந்து மொத்தமே வந்து 6 நாளில் கவுன்சிலிங் இங்கே வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க, ரவுண்ட் 1 கவுன்சிலிங்க்கு. ஓகே, ஸோ திங்கக்கிழமை ஆரம்பிக்குது, சனிக்கிழமை முடிஞ்சிருது. இதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ நீங்கள் வந்து கால் லெட்டர் நீங்கள் தான் டவுன்லோட் பண்ணிக்கணும், உங்களை எஸ்எம்எஸ் அனுப்ப மாட்டாங்க, தனியாக மெயிலில் அனுப்ப மாட்டாங்க, நீங்கள் டேரெக்டாக கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணிவிட்டு வந்துக்க வேண்டியதுதான். சப்போஸ் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியலன்னா நீங்கள் உங்கள் டைம் ஸ்லாட் படி உங்களுக்கு எப்போ வருதோ நீங்கள் அந்த அப்போ வந்து ரிப்போர்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ அதில் எந்த ஒரு நீங்கள் காலதாமதம் பண்ண தேவையில்லை. 1 ஹவருக்கு முன்னாடி நீங்கள் கவுன்சிலிங் ஹாலுக்கு வந்துடணும். தென் நீங்கள் உங்களோட சொந்த செலவில் தான் நீங்கள் கவுன்சிலிங் அலுவணும், அதுக்கு எதுவும் ட்ராவல் அலவன்ஸ்லாம் கிடையாது. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா நீட் யூஜி ஸ்கோர் கார்டு, அட்மிட் கார்டு, 10th 12th அண்ட் மார்க் ஷீட்டு. தென் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா அந்த போனோஃபைட் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கிட்டு வரணும். ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட் நீங்கள் கொண்டு வரணும். டிசி கம்பல்சரி, இல்லைனா நீங்கள் வேறு ஏதாவது காலேஜில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான போனோஃபைட் சர்டிஃபிகேட் கொண்டு வந்தால் போதும். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், நீங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்க, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கொண்டு வரணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஃபஸ்ட் கிராஜுவேட் இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டு. தென் இன்கம் கிளைம் பண்ணுறீங்க, இல்லை புவர் பிலோ பாவர்ட்டி லைன் கிளைம் பண்ணுறீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் அதுவும் கொண்டு வரணும். உங்கள் பேரண்ட்டுக்கு ஏதோ ஒரு ப்ரூஃபு. ஸோ அது தவிர நீங்கள் ஆதார் கார்டு டிஃபால்ட்டாக கையில் வச்சுக்கோங்க. அண்ட் 500 கவுன்சிலிங் ஃபீஸ் நீங்கள் அந்த ஸ்பாட்டில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அண்ட் இப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸ் கவுன்சிலிங்னா ஆப்ஷன்னா ஃபர்தர் கவுன்சிலிங் கண்டிப்பாக கலந்துக்க முடியாது. நீங்கள் ஆப்ட் அவுட் பண்ணுறீங்கன்னா ஃபேஸ் 1 நீங்கள் அதே காலேஜஸில் திருப்பி நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. ஸோ இந்த ஆப்ட் அவுட் ஆப்ட் இன் வெயிட் லிஸ்ட்டாக நம்ம இன்னொரு வீடியோ டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணலாம். தென் 10,000 வந்து நீங்கள் ஆன் ஸ்பாட் அலாட்மெண்ட் ஆனவுடனே 10,000 வந்து ஒரு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டுக்கு நீங்கள் பே பண்ணணும், அது ரீஃபண்டபிள் கிடையாது, அது உங்கள் ஃபீஸ்லாம் மைனஸ் பண்ணிக்குவாங்க. தென் வேகன்சி பொசிஷன் வந்து நீங்கள் டெய்லி ரிவ்யூ பண்ணிக்கோங்க, மொபைல் ஃபோன்ஸ் கண்டிப்பாக அலோடு கிடையாது. ஓகே, ஸோ இதான் வந்து ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சில் சாரி ஆயுஷ்கான ஷெட்யூல் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. ஸோ வேகன்சி பொசிஷனுக்கு நம்ம நீங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.